வணக்கம் ஃபோக்ஸ். 2019 December 31st நைட்டு 11:59 வாட்சை பார்த்துட்டு கரெக்டாக 12 மணி ஆனோடனே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு வீடியோக்குள்ளே போகலாம். 2020 ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துறை பேருக்குமே இருக்க போகுதுப்பா. ஆஹா, நம்ம பசங்கள்லாம் நியூ இயர் அன்னைக்கு பார்ட்டி பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி இனி சரக்கு இல்லை, நீ வெளியே போய் ஒரு முறுக்கு கூட வாங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சைனாவில் வெறித்தனமாக ரெடியான வைரஸ் உலகத்தையே அட்டாக் பண்ணி அவன் பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம பசங்க மட்டும் தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு கொரோனா வராது, ரசசாந்தை சாப்பிட்டா கொரோனாவை தடுக்கலாம், இந்த சாமி ஃபோட்டோ 4 பேருக்கு அமிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தானுங்க. டே கொரோனா வருதுடா, லாக்டவுன் போடுங்கடா அப்படின்னா, லாக்டவுன்லாம் போட மாட்டோம், உங்களை வெறியேற்றது காலர் டியூன் போடுறோம் அப்படின்னு நம்ம பேசுகிற 1 நிமிஷம் காலுக்கு 1.5 நிமிஷம் காலர் டியூன் போட்டுருந்தான். கொரோனா பரவுது, ஸ்கூல் காலேஜ் கம்பெனிலாம் மூட போகிறோம், இந்தியாவில் லாக்டவுன் போட போகிறோம் அப்படின்னு அறிவித்த மோடிஜி கைத்தட்டுங்க, டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சராகவே மாறிட்டாரு. லாக்டவுனை போட்டாலும் போட்டானுங்க, சரவணன் மீனாட்சி கோலங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நம்ம பசங்கள்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஹெய்ஸ்ட், லூசிஃபர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கிச்சன் பக்கமே போகாத பொண்ணுங்க டல்கோனா காஃபி அப்படின்னு ஒன்று போட்டு அதை ஸ்டேட்டஸில் வேற போட்டு சாவடிச்சாங்க. இவ்வளவு ஏன் பக்கத்து வீட்டில் 10வது படிக்கிற பையன் கல்யாணம் ஆகி இன்னும் அனிமூன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறான். இந்த கொடுமையெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு பப்ஜி ஆடும் அப்படின்னு ஃபோன் எடுத்தா, நேற்று இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த வாக்கியா தகராறுல நீ சேர்த்து வச்ச 400 யூசி நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா இது வெறுப்பா இருக்கே, சரி வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரன் சிம்பிளா படுக்க வச்சு ஒரு மார்க்க போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். சாத்தான்குளம் இன்சிடென்ட், சுஷாந்த் சிங் ராஜ்புட் வித்து அப்படின்னு நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு, சரி ஐபிஎல்லாச்சும் பார்ப்போம் அப்படின்னு போனா, சிம்பிளா ஒரே ஒரு போஸ்ட்ல நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு தலை சொல்லிட்டாரு. எங்க தலை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தா வெளியே வந்துட்டாரு, உங்களை ஐபிஎல்ல செதற விடுவாரா அப்படின்னு உஜாலா பாய்ஸ் கிட்ட எல்லாம் பெட்டு கட்டு உள்ள வந்தா, தம்பி நீங்க பிளே ஆஃப்கே செலக்ட் ஆகிற, வீட்டு கிளம்புங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஐபிஎலுக்கு ஸ்கோர் பார்க்குற டைம் எல்லாம் போய் கொரோனாவுக்கு ஸ்கோர் பார்க்குற நம்ம டீ கடை அங்கிள்ஸு டிகிரியே வாங்காமல் சித்த மருத்துவராக மாறி இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் சென்ட் பண்ணுற ஆன்டிஸு, ஆன்லைன் கிளாஸை வெறுத்து போய் நான் பேசாமல் ஸ்கூல் காலேஜே வந்துடுறேன் அப்படின்னு வெறியாகிற ஸ்டூடெண்ட்ஸு, நான் ஆஃபீஸ்லேயே இவ்வளோ வேலை செய்ய மாட்டேன் என்னையாண்ட இவ்வளோ வேலை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த ஆஃபீஸ் மக்கள்ஸு, ஒயின் ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்க மதுப்பிரியர்கள், எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கொரோனாவோட மருந்து. கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால், கொரோனாக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம், கொரோனாவோட வாழை பழகிக்கோங்கடா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டோம். பிரணவ் முகர்ஜி, எஸ்பிபி சித்ரா அப்படி நிறைய பேர் இறந்துட்டாங்க. முதல் வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போல, இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் மட்டும் தான் தளபதி படம் ரிலீஸ் ஆகல, ஏன் நம்ம தல ஃபேன்ஸுக்கு அப்டேட் கூட வரல, நடா வருஷம் அது சரி எப்படியும் இந்த வருஷம் முடிய போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டா, தம்பி கொரோனா 2.0 வருது, மூட்டு வீட்டுல இருக்கடா அப்படின்ட்டாங்க. இது எல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம பையன் ஏதோ கொரோனா வந்து அவர் சாதனைகளை தடுத்துட்ட மாதிரி 2020 இஸ் அ வொர்ஸ்ட் இயர், 2021 யூ வில் சீ மை ரியல் சக்சஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸை போட்டு அடுத்த வருஷம் இதே தான் பண்ணிட்டு இருப்பான். உலகின் பல இடங்களில் உலோகத்தூள் கண்டுபிடிப்பு ஏலியன் செயலாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றன. ஆரம்பிக்கலாங்களா?